எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அசலாக முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிக்கணும். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். அத்தனை ஈஸியாக வாழ விட மாட்டாங்க. நம்ம கடமை நம்ம வேலையை செய்கிறது மட்டும்தான். எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. எதிரிகள் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும் நண்பா. என்னங்க ஏதோ பஞ்சம் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பஞ்சுக்கும் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த பஞ்சை மெர்சல் பட ஆடியோ லான்ச்சில் நடிகர் விஜய் பேசியிருப்பார். மெர்சலுக்கு முன்னாடியிலருந்தே நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாராங்கிற குரலும், நடிகர் விஜய் படங்களை ஒட்டி அரசியல் நடக்கிறதும் தவிர்க்க முடியாத விஷயமாவே மாத்திட்டாங்க. அதோட உச்சகட்டமா 2020 பிப்ரவரி மாதத்துல நெய்வேலியில நடிகர் விஜய் வேன் மேல ஏறி நின்று எடுத்த செல்பி அவரோட அரசியல் வருகை எப்போங்கிற விவாதத்தோட தொடக்க புள்ளியா அமைஞ்சிச்சு. அந்த செல்பி எடுத்து 2 வருஷங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கு நடுவுல பல அரசியல் நகர்வுகள் விஜய் சார்பில் அரங்கேறியிருக்கு. இந்த புள்ளிக்கு விஜய் எப்படி வந்தாரு? ரெண்டாயிரத்து 2010 வெளியான விஜயோட 50வது படமான சுறா படுதோல்வி அடைஞ்சிச்சு. அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டு அதை கொடுக்கற வரைக்கும் 2011 வெளியாக தயாராக இருந்த காவலன் திரைப்படத்தை வெளியிட விடமாட்டோம்னு தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் செக் வச்சாங்க. அப்போ எப்படி பெரிய ஹீரோக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வருதுன்னு கேள்வி எழுந்துச்சு. அந்த சமயத்துல விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அடிக்கடி ஜெயலலிதாவை சந்திச்சதும், அதிமுகவுக்கு விஜய் ஆதரவு தருவாருங்கிற மாதிரியான செய்திகள் தான் பட ரிலீஸுக்கு பிரச்சனைன்னு சொல்லப்பட்டுச்சு. விஜயும் அரசியலும் வச்சு செய்திகள் அதிகம் வர ஆரம்பிச்ச காலம் 2013 சொல்லலாம். தலைவா படத்துல டைம் டு லீட்னு ஒரு வாசகம் டைட்டில்லேயே இருந்திருக்கும். ரசிகர்கள் இந்த டேக்லைனை கையில் எடுக்க அப்போ அதிமுக ஆட்சியில விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ரிலீஸுக்கு தயாரான படத்துக்கு மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. படமே ரிலீஸ் ஆகுமாங்கிற அளவுக்கு போச்சு. விஜய் அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சந்திச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண நினைச்சாரு. ஆனா கொடநாடு போய் சந்திக்க முயற்சி செஞ்சும் ஜெயலலிதாவை பார்க்க முடியாம திரும்பி வந்தாரு விஜய். அப்புறம் விஜய் ஜெயலலிதாவை புகழ்ந்து வீடியோ வெளியிட்டு டைம் டு லீட்னு வாசகம் நீக்கப்பட்டு தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. 2014 பாஜகவின் பிரதமர் வேட்பாளரா மோடி பிரச்சாரத்துக்கு வந்தப்போ கோயம்புத்தூருக்கு போய் விஜய் மோடியை சந்திச்சது அரசியல் களத்துல பெருசா பேசப்பட்டுச்சு. 2016 பண மதிப்பிழப்பு குறித்து விஜய் பேசினதும், 2017 மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்துல மாஸ்க் அணிஞ்சிட்டு சைலண்டா கலந்துகிட்டதும் நடிகர் விஜயோட அரசியல் பார்வை என்னங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. 2017 செப்டம்பர் மாதம் நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி அனிதா தற்கொலை செஞ்சது நீட் விலக்கு குறித்த அரசியல் வேகம் எடுக்க காரணமாச்சு. அனிதா குடும்பத்துக்கு நேர்ல போய் ஆறுதல் தெரிவிச்சது நீட் விஷயத்துல விஜயோட நிலைப்பாட்டை தெளிவா விளக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலையில தான் மெர்சல் படத்துல மத்திய அரசின் திட்டமான ஜிஎஸ்டிய நேரடியா விஜய் விமர்சிக்கிறாருன்னு ஹெச் ராஜா உள்ளிட்டோர் மத ரீதியா அவரை சீண்டி ஜோசப் விஜய்னு விமர்சிக்கிற அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு காட்சிகள்ல வசனங்கள் மியூட் செய்யற அளவுக்கு போச்சு. நேரடியா விஜய் அரசியல் களங்களுக்குள்ள வர்றதும், விஜய் படங்கள்ல கண்டிப்பா அரசியல் பேசப்படுறதும் இந்த படத்துக்கு பிறகுதான் வாடிக்கையானது. ஆடியோ லான்ச்ல நான் முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்னு விஜய் பேசினது அப்போ இருந்த ஆட்சியாளர்களை கோபப்படுத்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. மாஸ்டர் பட ஷூட்டிங் அப்போ வருமான வரித்துறை விசாரணைக்காக நெய்வேலியிலிருந்து விஜய் அழைத்து செல்லப்பட்டதும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த ஆவணமும் கைப்பற்றப்படலைங்கிற செய்தியும் வைரலானது. அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு போன விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுத்த செல்ஃபியை ட்விட்டர்ல பதிவிட அதை அந்த வருஷத்தோட அதிகம் ரீட்வீட் செஞ்ச புகைப்படமா ட்விட்டரே அறிவிச்சது. இப்படி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் போதும் விஜயை சுத்தி ஏதோ ஒரு அரசியல் சிக்கலும் நெருக்கடியும் கட்டமைக்கப்பட்டுட்டே இருந்த நிலையில தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வந்த விஜய் சைக்கிள்ல வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை விமர்சிச்சாருன்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆனது.
கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 169 பேரில் 129 பேர் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவங்களை விஜய் சந்திச்சதுமே விஜயோட அரசியல் என்று எப்போங்கிற கேள்வியை அதிகமாக்குச்சு. இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிடுறவங்க இயக்கத்தோட கொடி மற்றும் விஜய் படத்தை பயன்படுத்திக்க அனுமதி கொடுக்கப்பட்டு போட்டியிடுறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோட முடிவுகள் விஜயோட அரசியல் வருகையை சொல்லும்னு கணிப்புகள் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு.